வெல்கம் டு ரூபாய் பாவ்லா. இது ஷார்ட் அப். நான் உங்க நந்தினி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு ஆக்சன் த்ரில்லர். 2021ல ரிலீஸ் ஆன படம். மூவி நேம் ராத் ஆஃப் மேன், ஒரு ஆணின் கோபம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு வண்டியை காட்டுறாங்க. அதுல ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பேக் எல்லாம் எடுத்து அந்த வண்டிக்குள்ள வச்சுட்டு வண்டியில ஏறுறாரு. ஏறினோன்னா உடனே வந்து வண்டி கேட்டை விட்டு வெளியே வந்து ரைட்ல டேர்ன் ஆகுது. கொஞ்ச தூரத்துல ஒருத்தர் ஸ்டாப் போர்டு காட்டாரு. குறுக்க ஒரு கண்டெய்னர் லாரி வந்து நிக்குது. இவங்களுக்குமே புரியல என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள வண்டியில இருந்து ரெண்டு பேர் இறங்கி கன்னோட நிக்கிறாங்க. வண்டியில இருந்து இறங்கி இறங்குன்னு கத்திட்டே இருக்காங்க. இவங்க அதுக்குள்ள வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க. அந்த டோரை ஒருத்தர் உடைச்சு உள்ள ஸ்மோக்க போட்டுறாரு. அவங்க வண்டியில ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அவங்க இறங்கி கீழே வந்துடுறாங்க. அந்த பேக் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க இன்னொரு வண்டிக்கு. அந்த திருடங்க இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் போது கன் ஷாட் கேட்கும், கன் ஃபயர் ஆனது கேட்கும். யாரையோ ரெண்டு பேரும் சுட்டுட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். அதோட அந்த சீனை கட் ஆகுது. அங்க படத்தை டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கதான் போய் ஜாயின் பண்ண போறாரு. அது என்ன மாதிரி ஏஜென்சினா பிரைவேட் பேங்க்ஸ், கெசினோ, ரிட்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற காசெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்கல்ல, பேங்க்ல இருந்து அவங்க இடத்துக்கு. அது மாதிரி கொண்டு போற ஏஜென்சி அது. அது பத்திரமா கொண்டு போறதுக்கு மூணு கார்ட்ஸ் போவாங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு கார்ட்ஸ் போகும்போது நிறைய சுட்டு கொண்டுட்டாங்க. அது என்ன கேங்னே தெரியல அப்படின்னு அங்க ஒர்க் பண்ற ஒரு சீனியர் வந்து ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒருத்தர் வருவாரு. 70% வாங்கிட்டீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிஞ்சிரும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் கன் ஷாட், அப்புறம் டிரைவிங்கு, ஜிம்மு, ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து அந்த டெஸ்டெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் வந்து கரெக்டாக 70%ல மார்க் வாங்கிடுவாரு. இப்போ சொல்வாரு கரெக்டாக 70% வாங்கிட்டே இல்லைனா நீ இந்த மறுபடியும் வேலை செய்யணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த ட்ரெயின் பண்ணவர் சொல்வாரு. அங்கே ட்ரெயின் பண்ணுறவர் தான் வந்து அங்கே ஒர்க்கும் பண்ணுவார். ட்ரெயினர் சரி சூட் போட்டு வா, எல்லாருக்கும் நான் இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போவார். ஹீரோ வந்தவொடனே எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா இவர் புது ட்ரெயினி புதுசு அப்படின்னு எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எல்லாருமே ஜென்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. கடைசியாக ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணுவார், இவர் கூட தான் நீ ஒர்க் பண்ண போற அப்படின்னு. அவர் பயங்கர ஆட்டிடியூடோடு இருப்பார். அவர் ஹீரோ அந்த ட்ரெயினி அப்புறம் இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல, அவரும் தான் வந்து ஒரு $2 million எடுக்கிறதுக்கு ஒரு பேங்க்குக்கு போவாங்க. வண்டியில் போயிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெயினர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல, அவர் வந்து சொல்வார், உனக்கு தெரியுமா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு. ட்ரெயினர் சொல்வார், இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதான், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், நீ இதெல்லாம் சொல்லி அவனை பயமுடுத்தாதன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. என்ன தெரியும்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியும்னா அதுக்கு புதுசா அந்த ஃப்ரெண்டு சொல்வாரு, ஓ அப்படியா, நான் லாஸ்ட் டைம் நான் தான் போக வேண்டியது, எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் போல அப்படின்னு சொல்லுவாரு. பேங்க் கிட்ட போனோடனே ட்ரெயினர் சொல்வாரு ஹீரோ கிட்ட, நீ உள்ள வா, உன்னை நிறைய பேருக்கு நான் இன்ட்ரோ பண்றேன், நிறைய லேடிஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. காசு எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயினர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அக்கெல்லாம் சொல்லுவான் அந்த மாதிரி, டைப்பர்ல போயிட்டிய நீ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவான். திரும்பி ஆஃபீஸ்க்கே வந்துருவாங்க. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பியர் சாப்பிட கிளம்புவாங்க. அந்த பஞ்சின் பஞ்ச் ஓட்ட வச்சுட்டு நம்ம ட்ரெயினர் கேட்பாரு ஹீரோ பார்த்து, நீயும் வரியா ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரு. ஹீரோவும் சரி 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா பொறுமையா திரும்பி ஏதோ தேடுற மாதிரி தேடுவாரு. ட்ரெயினர் அப்படியே வெளியே போன பிறகு இவர் வந்து பொறுமையா பஞ்ச் ஓட் வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ஐடி கார்டெல்லாம் பார்த்துட்டே நிப்பாரு. நின்றுட்டு அதுக்கப்புறம் அவர் பஞ்ச் ஓட் வச்சுட்டு போயிடுவாரு. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி முழிப்பாரு, என்ன பண்றாருனே புரியாது நம்மளுக்கும். அங்க ஆபீஸ்க்குள்ள வர வண்டி போற வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒருத்தர் கேட் ஓபன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பியர் சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க கொலீக்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க, நீ ஒரு முட்டாள் அங்க பாரு அவன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருப்பாங்க. இவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். சரி நானே போய் பேசுவேன்னு ஹீரோ கிட்ட போய் பேசுவாரு. உனக்கு பியர் வேணுமா அப்படின்னு கேட்பாரு ஹீரோ. இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு பியர் எல்லாம் வேண்டான்னு வாரு. சரி எங்க ஒர்க் பண்ண, லாஸ்டா ஆரஞ்சு டெல்டா யூரோப்ல தான் ஒர்க் பண்ணனா ஹீரோ. ஆமா அப்படின்னு. இவரை தெரியுமா, அவரை தெரியுமான்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோ ரொம்ப கடுப்பாயி, இந்த காசு இந்த பியர் தானே வேணும், போய் அங்க வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு. அந்த ட்ரெயினர் பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுவாரு, சரியான வித்தக்காரையா நீ, அவனோட ஜாபையும் புடிங்கிட்ட, ஒரே ஒரு பியருக்கு அவனை அள வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணா ட்ரெயினர் இன்ட்ரோ பண்ணார்ல, அவரும் வந்து வண்டியில உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காசு எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த ட்ரெயினர் போயிருப்பாரு. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவரை காணாமேன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில கால் பண்ணி கேட்பாங்க. வேற ஒருத்தன் பேசுவான், உனக்கு அவர் வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் ரொம்ப பயந்துருவான். இல்ல இல்ல நான் போக மாட்டேன், ஆல்ரெடி வண்டியில காசு இருக்கு, வேண்டாம்னு சொல்லுவான், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ள ஹீரோ சொல்லுவாரு, காசு ரொம்ப முக்கியமா, இப்போ நமக்கு அவங்க தான் முக்கியம், நம்ம கூட ஒர்க் பண்றவன், நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு. இல்ல இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவான். ஹீரோ சொல்வாரு,
முடிஞ்சா இது எல்லாம் இறங்க வண்டியில இருந்து அப்படின்னு சரி ஓகேன்னு வண்டி எடுத்துட்டு போவாங்க. ஒரு அந்த திருட மிரட்டுவான்ல அவன் என்ன சொல்லுவான், வண்டியில இருக்க பேக் எல்லாம் எடுத்து இந்த கார்ல போடு அப்படின்னு ஹீரோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி டோர் ஓபன் பண்ணி அந்த பேக் எல்லாம் எடுத்து அந்த வண்டியில போட்டுட்டு இருப்பாரு. அந்த கார்ல அதுல ஒரு பேக் மட்டும் என்ன பண்றாரு, கீழே போட்டுருவாரு அந்த கார்ல போடாம. இந்த திருடனுக்கு பயங்கர கடுப்பாரு, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் பேக்லயே போடு அப்படின்னு அப்படியே எடுத்து சரி சாரின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து போடுவாரு. அவன் என்ன பண்ணுவான், அந்த கார்ல ஒரு திருடா இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், எடுத்து அந்த பேக் எடுத்து மறுபடியும் கார்ல போடலான்னு இறங்கி எடுத்து போட்டுருவான். கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே பேக் போடுற மாதிரி அவனை சுட்டுருவாரு, நெத்திலேயே சுட்டுருவாரு. இந்த சைட்ல வந்து அந்த ட்ரெயினர் இருப்பார்ல, அவரை வந்து புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாரபட்ச பக்காம பட்டு பட்டுன்னு சுட்டுருவாரு. இங்க கார்ல அந்த வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். அவனும் அந்த டிரைவர் என்ன பண்ணிடுவாங்க, ஓடி கல்லு எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல மறைஞ்சு நின்னு இந்த ஹீரோ சுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு, அப்படியே கூலா நின்று எல்லாரையும் சுடுவாரு. அதுல கடைசியில ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு ஓடுவான், ஹீரோவும் துரத்திட்டு போய் அவனை காலில் சுட்டுவாரு, நொண்டி நொண்டி போயிடுவான் அவனும். அவனால ஒரு கட்டத்துக்கு தான் ஓட முடியும், அப்படியே கீழே விழுந்துருவான். கிட்ட போயிட்டு கேப்பாரு, நீ யார்கிட்ட ஒர்க் பண்ற அப்படின்னு அவன் சொல்லுவான், அசிங்கமா வார்த்தை பேசணும்னு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டுனு அவனை சுட்டுருவாரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ட்ரெயினரும் அந்த கூட ஒர்க் பண்றவரும், யார் அவன் சைக்கோவா என்ன இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவனை ஹீரோவை தேடி போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த கூட ஒர்க் பண்றான்ல அவனை பார்த்துட்டு, நீ போயிட்டியா என்ன டைப்பர்ல போயிட்டியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாரு. வெளியே வந்து எல்லாருடைய மாஸ்கையும் ஓபன் பண்ணி பார்ப்பாரு, அந்த திருடங்க மாஸ்க் எல்லாம் ஓபன் பண்ணி பார்ப்பாரு. கட் பண்ணா அந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்ட காட்டுறாங்க, ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீங்க எப்படி கை சுட்டீங்க, ஆறு பேர் சுட்டிருக்கீங்க, நீங்க பாஸ் பண்ணது ட்ரைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 70% தான் பாஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க அக்யூரேட்டா சுட்டீங்க அப்படின்னு, இல்ல போக்கஸ்டா இருந்தா கரெக்டா சுடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுவாங்க. இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு கார்ட் செத்து போயிருக்காங்க, ஒரு சிவிலியன் செத்து போயிருக்காங்க, இது பதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க அப்படியே ஆழ்ந்து பாப்பாரு. அதுல பக்கத்துல இருக்கவங்க பேசுறது கூட அவர் கேட்கவே கேட்காது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இல்ல இல்ல இது எனக்கு தெரியாது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பாரு. வெளியே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது ஒருத்தர் சீனியர் பேசிட்டு இருப்பார்ல, அவர் வந்து கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி வயலன்ஸா பிஹேவ் பண்ணா டெஸ்க் டியூட்டி தான் கொடுப்பாங்க, இதுதான் நம்ம கம்பெனியுடைய பாலிசின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அதுக்கு எப்படி நான் என்னுடைய வேலையை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சடனா பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஓனரே வந்துருவாரு. நம்ம ஹீரோ பார்த்து கங்கராச்சுலேஷன்ஸ் நீங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாராட்டுவாரு இவரும். சரி நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டுட்டு சரின்னு கிளம்பி அந்த சீனியர் கிட்ட சொல்லுவாரு ஓனர், அவரு ஃபீல்டுல இருக்கட்டும் இவரெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், நீங்க என்ன பண்றீங்க, இவரெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், நீங்க என்ன இப்படி பண்றீங்க, இவர் மாதிரி லாஸ்ட் இயர் இருந்திருந்தா ரெண்டு கார்ட் செத்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்வாரு. கற்பனா நம்ம ஆபீஸ் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இந்த மேனேஜ்மெண்ட்ல அவங்க அவங்க பாஸ்க்கு கால் பண்ணி சொல்வாங்க, இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷமா அவரை தேடிட்டு இருக்கோம், இவர் என்ன இங்க இருக்காரு, ஏதாவது ப்ராப்ளம்
நம்ம ட்ரெயினர் என்ன பண்றோம், ஒருத்தருடைய வண்டியில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ அப்படியே வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல பேக் டோர்ல இருந்து அப்படியே பொறுமையா இறங்கி வராரு. அந்த திருடனங்களாம் வந்து கீழே உட்காரு உட்காரு அப்படின்னு கத்திட்டே இருக்கானுங்க. இவர் அப்படியே துணியை மூஞ்சில இருந்து எடுக்கிறாரு. பார்த்த உடனே அந்த திருடனுக்கு ஒரு பயம், பயங்கரமா பயந்து எல்லாம் என்ன பண்றாங்க, சதறி ஓடிடுறானுங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆபீஸ்ல அந்த சீனியர் ஒருத்தர் சொன்ன, அவர்கிட்ட வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு இதுதான் நடந்துச்சுன்னு. சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த ஒரு பொண்ணு இருக்கும்ல ஹீரோ கூட ஒர்க் பண்ற, அந்த பொண்ணு வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். இவரும் போயிடுவாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினர் வந்து அந்த கூட ஒர்க் பண்றான்ல அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அவனை பார்த்தா காப் மாதிரியும் தெரியல, அவன் யாருன்னு தெரியல, ஒரு டெவில் டார்க் ஸ்பிரிட் மாதிரி தெரியறான். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஹீரோ வந்து எழுப்பி கூப்பிட்டு வருவாரு. 10 seconds தர, இந்த கேஷ் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்பாரு. அந்த பொண்ணு இல்ல இது எது கொடுக்கு அப்படின்னும் கேட்டுட்டே இருப்பாரு. கன் எடுப்பாரு. அந்த பொண்ணு பயந்துரு ஒரு மாதிரி, இது என்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னும் சுடுவாரு சோஃபாலேயே 2 தடவை. அப்பதான் அந்த பொண்ணு பயந்து சொல்லும், நான் இது திருடுனேன், இது என்னோட காசு கிடையாது, நான் திருடுனேன் அப்படின்னு அங்க கட் பண்றாங்க. சீனு கட் பண்ண 5 மாசத்துக்கு முன்னாடி
ஹீரோவும் அவரோட பையனும் வந்து பேசிட்டு வெளியே கிளம்புவாங்க. இப்ப சடனா ஒரு கால் வரும். அந்த கால் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல ஒரு திருடன் பார்த்து பயந்து ஓடுவான்ல, அவர் தான். அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோவை பார்த்து பாஸ் பாஸ்ன்னு கூப்பிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் அவர் பையன் கிட்ட போய் ரெயின் கோட் எடுத்துருவா, மழை வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. நான் அந்த பையனும் போயிடுவான். அப்புறமேட்டு தான் கால் அவங்க ஃபர்தரா பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பயந்து ஓடுனார்ல, அவர் சொல்வாரு, பாஸ் நீங்க தான் கொஞ்சம் போய் பாக்கணும், அந்த வண்டி எந்த ரூட்ல போகுது, எந்த டைரக்ஷன்ல திரும்புது, ரைட்டா லெப்டான்னு பார்த்து மட்டும் சொல்லுங்க அப்படின்னா, இந்த வேலையை நான் ஏன் செய்யணும், நீங்களே செய்யுங்க, நான் பையனோட இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு. இல்ல, அவன் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், இன்னொருத்த என்னடனா அந்த டிப்போ பார்த்துட்டு இருக்கான், நானும் இப்ப அவுட் ஆஃப் த டவுன், இப்ப யார் பார்க்க முடியும், உங்களால தான் பார்க்க முடியும், நாங்க செக் பண்ணி பார்த்தோம், நீங்க 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கீங்க, கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னா, அவன் சொல்லுவான், அதை டிராக்கிங் டிவைஸ் எதுவும் வைக்க முடியாதா அந்த வண்டியில அப்படின்னா, இல்ல பாஸ், ஒவ்வொரு தடவையும் என்டர் ஆகும் போது கேட் எல்லாம் அவங்க எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, சோ நம்மளால டிஜிட்டலா வைக்க முடியாது, நம்ம நேர்ல போய் தான் பாக்கணும் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவரோட பையனும் அந்த இடத்துக்கு போவாங்க. எங்கன்னா ஹீரோ இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல, கரண்டா அந்த ஆபீஸ்க்கு போவாங்க. அந்த வண்டி எந்த டைரக்ஷன்ல திரும்புதுன்னு பாத்து சொல்றதுக்காக ஹீரோ போவாரு. ஹீரோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பையன் கிட்ட சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்கு போய் வாங்குவாரு. ஸ்ட்ரீட் ஃபுட் பார் இருக்கும், அங்க போய் வாங்குவாரு. நம்ம ஹீரோ போன் பண்ணி சொல்லுவாரு, அந்த ட்ரக் வந்து ரைட் சைடுல தான் திரும்புதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் வாங்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த சீன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்கல்ல ஒரு ராபரி நடக்கும்ல, ஒரு திருடங்களா வந்து ஒரு ரெண்டு காட்சி சுடுவாங்க, ஒரு சிவிலியன் வந்து சுட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த சீன் தான். இந்த திருடங்க யார் சுட்டிருக்காங்கன்னா, ஹீரோவோட பையனை சுட்டுருவாங்க. அது சின்ன பையன் தானே, அந்த ஃபேஸ் மாஸ்க ஒருத்தர் ரிமூவ் பண்ணிடுவான். கரெக்டா ஹீரோ வருவாரு, இது என்னமோ பிரச்சனை நடக்குதுன்னு ஓடி வருவாரு. அதுக்குள்ள என்ன பண்ணிடுவான், அந்த வில்லன் வந்து ஹீரோவை சுட்டுருவான். ஹீரோ அப்படியே கீழே விழுவாரு. அவன் ஃபேஸ மட்டும் நல்லா பாத்துப்பாரு, அவன் கண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுப்பாரு அவரு. 3 weeks லேட்டர் நம்ம ஹீரோவும் அந்த கன் ஷாட்ல இருந்து உயிர் பொழைச்சு வந்துருவாரு. நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து கிளி கிளின்னு கிழிப்பாங்க, உன்னாலதான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, போலீஸ்கிட்டே ஹெல்ப் கேட்பாரு. போலீஸ் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தட்டே கேட்பாங்க, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவரோட பையன் செத்ததுக்கு அவங்க யாருமே காரணம் இல்லை, இருந்தாலும் அவர் யாரெல்லாம் சந்தேகப்படுறாரோ அவர் எல்லாத்தையும் சுட்டுட்டே இருப்பாரு, கொண்டுட்டே இருப்பாரு ஹீரோ. நம்ம ஹீரோ கூட இருக்கவர் தான் சொல்வாரு, நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணணும், எல்லாரையுமே நம்ம சுட்டுட்டு இருக்கோமே அப்படின்னா, சரி ஓகே நான் கொஞ்ச நாள் லண்டன் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு லேடி கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. யார் இந்த லேடின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து இந்த கூட ஒர்க் பண்ற பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் ஒருத்தங்க கொடுத்துட்டு போவாங்கல்ல, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபேக்கான அட்ரஸ் ப்ரூஃப், பேரு, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீ ஆரஞ்ச் டெல்டான்ற ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட் தான் நீ ஒர்க் பண்ற, 11 இயர்ஸ் ஒர்க் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ஏஜென்ட்ல போய் மறுபடியும் ஜாயின் பண்ணுன்றதுக்காக. கட் பண்ணா வில்லன் கேங்க காட்டுறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நான் ஒர்க்கே பண்ணாம எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, அப்புறம் ஒரு பிளானும் போடுறாங்க, ஒரு வீட்டுல போய் வாட்சு காசு எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுறாங்க. அடுத்து இன்னொரு பிளானும் போடுறாங்க, ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட்ல போய் காசு எடுத்துட்டு வருவாங்கல்ல அவங்க கிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ் ஆள மாதிரி போய் அந்த காசையும் திருடிட்டு வந்துடுறாங்க. கட் பண்ண வில்லன் கேங்கோட பாஸ் இருக்காருல, அங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே வந்து இன்னொரு பிளான் போடுறாங்க, இன்னொரு ராபரி பண்ணணும், இந்த வாட்டி நிறைய காசு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ராபரின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்கல்ல நம்ம ஹீரோட பையன் கூட சுட்டு கொண்டுடுவாங்கல்ல, அந்த இன்னைக்கு
$180 million. ஸோ நம்ம சேஃபா கொண்டு வரணும், டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் எடுங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாரு. கட் பண்ணா அந்த வில்லன் கேங்கோட பாஸ் இருக்காருல, அவர் அந்த மார்க் இருக்கும்ல ஃபேஸ்ல, அவனோட வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த லக்ஸுரியான ஒரு பைக் ஒன்று இருக்கும், வீடியோ வந்து ரொம்ப பாஷா இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி $28,000 ஒரு பைக் இந்த மாதிரி வீடு அப்படின்னா அவன் சொல்லுவான், நான் இதெல்லாம் கிரெடிட் கார்டில் வாங்கினேன் அப்படின்வா, மரியாதையை அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னா ஓகேன்னு கிளம்புவாங்க அவங்க. கட் பண்ணா இந்த சைட்ல ட்ரெயினரும் ஹீரோவும் இந்த கேசினோல காசெல்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிதான் லாஸ்ட் இயர் வந்து நான் எந்த ட்ரக்கை நான் ராபரி பண்ணுன்னு சொல்வேன், அவங்க அந்த ட்ரக்கை ராபரி பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி நடக்கும் போது ரெண்டு காட்ஸ் இறந்து போயிட்டாங்க, ஒரு பையன் சின்ன பையன் இறந்து போயிட்டான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டீலுக்கு நீயும் வரியா அப்படின்னு கேட்பாரு. ஹீரோவும் சரி 100% நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு என்ன நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவர் ட்ரெயினர் சொல்வாரு, இல்ல இந்த உன்ன மாதிரி ஆளு நம்ம கேங்ல இருந்தா நல்லா தானே, ஒரு சூப்பர் சைஸ்ட் ஆளு அப்படின்னு ஓகேன்னு ஹீரோவும் டீல் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அப்ப ட்ரெயினர் சொல்வாரு, நீ டீல் அக்செப்ட் பண்ணா உன்னையும் கொண்டுடுவாங்க, அதனாலதான் சொல்றேன்னு, நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா சிக்னல் டிராக்கிங் சிக்னல் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு அந்த ட்ரெயினர் கூப்பிட்டு போவாரு அந்த வண்டிய. போனா வில்லன் கேங் எல்லாம் அங்க இருப்பாங்க, வில்லனும் ஹீரோவை ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, நீ ஹீரோயிசம் காட்ட டைம் கிடையாது இது அப்படின்னு சொல்லி அவனை வண்டியில ஏத்திட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த வில்லன் கேங்ல, அந்த ட்ரக்ல ஏறி உட்காந்துருவாங்க. நேரம் ஆபீஸ்க்கு போவாங்க, ஆபீஸ்ல அவரும் கேட் ஓபன் பண்ணி உள்ள போனோன்னு எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க, இறங்கி எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயினரையும் வந்து அட்டாக் பண்ற மாதிரி நடிப்பாங்க, ஏன் அப்படின்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்ல, அதுக்காக. திருடன் வந்து என்ன பண்ணுவான், அந்த கேட் ஓபன் பண்ணு, உள்ள போய் காசு எடுக்கணுன்றதுக்காக அவன் அந்த செக் பண்ணுவான்ல இந்த கேட் ஓபன் பண்ணுவான், அவன்கிட்ட சொல்லுவான், அவன் ஓபன் பண்ணாம அலாரம் பிரஸ் பண்ணிட்டு கீழே படுத்துருவான். அங்க சைட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆபீசருக்கு சுட ஆரம்பிப்பாங்க. ஆனா வில்லன்கள் மேல ஒரு புல்லட் கூட போகாது, ஏன்னா அவ்வளவு செக்யூர்டா போட்டிருப்பானுங்க அவங்க ட்ரெஸ் எல்லாமே. மாறி மாறி சுட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த கேட்ட ஒரு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி அந்த கேட் ஓபன் பண்ணி உள்ள போய் எல்லாரையும் சுட ஆரம்பிப்பாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் அடிபட்டுரும் கழுத்துல, அவர் அப்படியே மயங்கி படுத்துட
விஷயத்தையும். இன்னொரு பையன் அங்க இருந்து ஓடி வந்து நானே பாத்துக்கிட்டேன் நான் அவங்களை சுட போறேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், இந்த ஒரு துப்பாக்கி வச்சு என்ன சுட போறேன் இரு அப்படின்னா அவன் பேச்சு கேட்காம சுட்டுட்டே இருப்பான். அங்க அந்த திருடன் ஒருத்தன் பாத்துட்டு அவனை ஃபயர் பண்ணிட்டே இருப்பான், சுட்டுட்டே இருப்பான் கண்டினியூஸா. இந்த கேப்ல என்ன பண்ணுவாரு நம்ம ஹீரோ, ஓகே இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஹீரோ பக்கத்துல இருப்பான், அவனை நல்லா அடிச்சுட்டு இவரு எஸ்கேப் ஆகி வந்துடுவாரு. எஸ்கேப் ஆகி அந்த சூட்டு அந்த அவங்க போட்டிருப்பாங்கல்ல அதை அவர் எடுத்து போட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட வந்து சுட்டுட்டு என்ன பண்ணிடுவாரு, அவர் பாக்கெட்ல இந்த போன் எடுத்து அந்த பேக்ல வச்சிருவாரு, அந்த காசுலாம் எடுத்துட்டு போற பேக்ல வச்சுவாரு. அந்த ட்ரெயினர் இருக்கல்ல அவர் அவ்வளவு நேரம் அப்படியே சைலண்டாவே இருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஒரு பாயிண்ட்க்கு மேல எல்லாரும் செத்து போறாங்கன்றத பாத்துட்டு இவரே கன் எடுத்து எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோவையும் சுட்டுட்டு அந்த ட்ரெயினரும் அப்புறம் அந்த மார்க் இருக்கும்ல அவன் அப்புறமேட்டு அந்த கேங்கோடைய வில்லன் கேங்கோடைய பாஸ் இவங்க மூணு பேரை மட்டும்தான் தப்பிச்சு போவாங்க, மத்தவங்க எல்லாம் செத்து போயிருவாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து ஹீரோ பாத்துருவாரு, அவனோட ஃபேஸ பாத்துட்டே இருப்பாரு. அங்க கட் பண்ணா இவங்க அப்படியே எஸ்கேப் ஆவாங்க, போலீஸ் வண்டியெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும், பின்னாடி போலீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சடனா ஒரு சபைக்குள்ள போயிடுவாங்க. அந்த சபையில ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக் ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ள போயிட்டு இந்த பேக் எல்லாம் எடுத்து ஒரு லிப்டுக்குள்ள வச்சுட்டு அந்த ட்ரெயினரும் அவனும் வந்து உள்ள வச்சுட்டு நான் பாஸ கூட்டிட்டு வரேன்னு அந்த மார்க் இருக்கவன் என்ன பண்ணுவான், போய் கார்ல பாஸ கொண்டுட்டு வந்துடுவான். ஆல்ரெடி அவர் கன் ஷாட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவன் போயிட்டு பாச சாகடிச்சுட்டு வருவான். ட்ரெயினர் கேட்பாரு, எங்க பாஸ் எங்க அப்படின்னு, இல்ல அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அந்த லிப்ட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்வே ட்ரெயின் போகும்ல அது மாதிரியான ஒரு இடத்துல ரெண்டு பைக் வச்சிருப்பாங்க. அந்த பைக்ல எல்லா பேகையும் லோட் பண்ணிட்டு பைக்கு பாதி தூரம் கொண்டு போனோம்னா அந்த டனல் முடியும். அந்த இடத்துல ஒரு கார் வச்சிருப்பாங்க. இவங்க அந்த கார்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருப்பாரு அந்த ட்ரெயினர். இந்த அந்த மார்க் இருக்கவன் என்ன பண்ணுவான், அந்த கேட் ஓபன் பண்ணுவான். அந்த கேப்ல இவனை சுடலாம் அப்படின்னு அந்த ட்ரெயினர் நினைச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ள என்ன அந்த மார்க் இருக்கவன் என்ன பண்ணுவான், வந்து நீ ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாகடிச்சுட்டு அந்த கார் எடுத்துட்டு வெளியே போவான். போலீஸ் சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. கட் பண்ணா அந்த மார்க் இருக்கவன் அவன் வீட்டுல இருப்பான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு போன் சவுண்ட் கேக்கும், அவன் எடுத்து போன் எடுத்து பாப்பா, அவன் போன் கிடையாது. மறுபடியும் போன் ரிங் ஆகும். அந்த பேக்ல நம்ம ஹீரோ போன் போட்டிருப்பாருல, அந்த போன் வந்து ரிங் ஆயிட்டே இருக்கும். இவன் அப்படியே பாத்துட்டு அவர் தான் சொல்லுவான், அந்த நடந்த விஷயத்துல நீ தானே இந்த மாதிரி பண்ண அப்படின்னு.
ஃபைல் ஒன்று வச்சுருப்பா, அதை எடுத்து படித்து பார்த்தா இந்த ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். அவங்க பையன் எப்படிலாம் செத்து போனான், லிவரில் சுட்டிருப்பாங்க, ஹார்ட்டில் சுட்டிருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். அதை அவன் படிப்பான். படித்தோன்னா அவன் ஃபோட்டோ இருக்கும், பையனோட ஃபோட்டோ. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அந்த மார்க் கேட்பாங்க. கேட்டோன்னா அவனோட லிவர் தான் வேணும்ட்டு ஹீரோ வந்து எங்கெல்லாம் அவன் பையனை சுட்டானோ அந்த மாதிரி அவன் லிவர் ஹார்ட் அதில் எல்லா இடத்துலையும் சுட்டுட்டே இருப்பான். சுட்டு முடிச்சு வெளியே போவான். அந்த ஒரு போலீஸ் இருப்பார்ல, ஃபர்ஸ்ட் ஒரு இது லிஸ்ட் கொடுத்துருப்பார்ல, அவர் பார்ப்பாரு. பார்த்தோன்னா ஹீரோ என்ன பண்ணுவாரு, கிளம்பி கார்ல ஏறி போயிடுவாரு. அங்க அதோட படம் முடியுது. இது கிட்டத்தட்ட தர்பார் படமா தான் இருக்கும். என்ன, அதுல ஹீரோ வந்து போலீஸ், இதுல ஹீரோ வந்து திருடர். இதோட படம் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.